ஹலோ வணக்கம். வந்து போன எபிசோட்ல வந்து உங்களுக்கு சீடைக்கெல்லாம் மாவு எப்படி தயார் பண்றது என்ன சமாச்சாரம் பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து புரிய கொஞ்சம் டவுட்டா இருந்ததுனா கூட விகேஷன் விட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்க சொல்றேன். சரி, நீங்க அந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா உங்களுக்கு புரியும். அப்போ டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம், ஃபோன் பண்ணி நான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்றேன். ஃபோன் பண்ணி இல்ல, கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். வெள்ள சீடைக்கு மாவு தயார் பண்ணி, உப்பு சீடைக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதான் நான் உங்களுக்கு காமிக்கேன் எப்படி பண்றது என்ன சமாச்சாரங்கிறத பாத்துக்கோ. இதை பாருங்க, அது நம்ம மாவு தயார் பண்ண மாவு தயார் பண்ணி வறுத்து வச்சு அசை நைட்டா வச்சிருக்கேன். சரியா? ஓகே. இது வந்து உளுத்த மாவு. ஜீரகம், எள்ளு, வெள்ளை எள்ளு, ஒண்ணு போட்டா போதும். இருந்தாலும் ஜீரகம் போட்டாலே வாசனையா இருக்கும் எள்ள விட. இருந்தாலும் எள்ளு இருக்கு, மாட்டுக்கு கொஞ்சம் எள்ளு போடுங்க வாங்குறா, அதனால எள்ளும் கொஞ்சம் போட்டு ஜீரகமும் கொஞ்சம் போடலாம். இது வந்து வெண்ணெய். ஓகே, வெண்ணெய் சரியா? அன்சால்டட் பட்டர். இந்த வெண்ணெய் சரியா இருக்கும் அதுக்கு. இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடணும். சரி, வெண்ணெய் தான் போடணும். பெருங்காயம், என்னப்பா பெருங்காயம் சொன்னீங்க, இது தகுந்த பெருங்காயத்தூள். வழக்கு எத்தனை வாசனைக்கு தேவையோ வாசனைக்கு வேணும்னாக்க பெருங்காயத்தை போட்டுனாதான் வாசனை ஆயிருக்கும். ஆமா, நான் இவ்வளவு அளவு போடுறேன், முக்கியம் கண் திட்டம் தெரியும். சரி, அதை போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு, சரி, அடுத்தது ட்ரை இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிடலாமா? பண்ணலாம். தேங்காவா, உளுத்தம் பருப்பு? உளுத்தம் தேங்காய் கூட போட்டலாமா? ரெண்டு ஸ்பூன் இருக்கு தேங்காய், இது அப்படியே போட்டுடுறேன். சரி, சொல்லுங்க பாட்டி. ஜீரகம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்பூன் போடலாம். சரி, இது ஜீரகம் நம்மளுக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்குமோ போடுங்க. இல்லை வெள்ளை எள்ளு போ, மாட்டு பொண்ணுக்காக இது துளி ஊண்டி எள்ளு போடுறேன் மாமிக்காக. சரி, ஓகே. அடுத்தது 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெண்ணெயே இதில் போட்டுடுறேன். ஓகேப்பா, தட்டுவோம்மா, அப்படியே போட்டு பிதிக்க இருக்க வேண்டியதான். வெண்ணையும் போயிட்டு போயிட்டாச்சு. உப்பு, உப்பு தான் நமக்கு தேவைக்கு அளவு உப்பு. சில நேரத்துல வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா போகணும், சில நேரத்துல கரெக்டா இருக்கும். சரி, யாரும் இப்ப உப்பு அதிகமா போட்டுக்கிறது கிடையாது, கரெக்டா போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எண்ணெயில போடும்போது கொஞ்சம் உப்பு குறையும், அதனால பார்த்து நீங்க போட்டுக்கோ. சரி, வந்து வெண்ணெய்க்கு பதிலாக அந்த எண்ணெய் சுட்டோம்னா ஊத்திக்கலாம். மேம்பா என்ன ஊத்திக்கலாம்? தேங்காய் எண்ணெய். நான் வந்து இப்ப சைட்டட் ஆயில் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன், நல்லா இருக்கு அது எண்ணெய், ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வந்து அந்த இந்த வெண்ணையும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு முட்டை எண்ணெயும் ஊத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாசனையா அந்த எண்ணெய் கைக்கு ஒட்டாம நல்லா வரும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்ப வந்து உப்பு போடுறேன். உப்பு வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இழுத்து பிசையணும். தண்ணி தெளிச்சு. சரி, ரைட், சொல்லுப்பா. இப்போ வந்து எல்லா பொருளும் போட்டிருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையால் அப்படி திராவி திராவி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜடத்தை தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும். முழுக்க மாதிரி பிசையப்படாது. கீழடைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தண்ணி கவரத்துல தான் உடனே வெடிக்காம இருக்கும். ஓகே, அப்பக்கப்ப கொஞ்சம் தரச்சு தரச்சு அப்பக்கப்ப துருத்துருத்துரியா கோணல் மாலமாதான் ஒட்டி போடணும். மாடு வழ வழ வழன்னா ஒட்டி போடக்கூடாது, போட்டாதான் அந்த எண்ணெய் உள்ள போறதுக்கு இடம் இல்லாம பட்டாலும் வெடிக்கும். அதனால கொஞ்சம் அப்படி ஒரு கையை ஒட்டி கொஞ்சம் கோணல் மாலமா போட்டா கலந்து விட்டோம்ல, கலந்து விட்டு தண்ணியை ஊத்தி பேசிட்டு தண்ணி கேட்கப்படும். கேட்கலாம் நினைக்கிறேன். சுத்தமே தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு கால்லேருந்து 1/2 கப்பு கிட்ட தான் தண்ணி ஆகும், அதுக்கு மேலே ஆகாதுன்றா. சும்மா பிசைஞ்சு பார்த்துங்க, ரொம்ப நெகிழ முறுக்கு மாதிரிலாம் பிசைஞ்சுக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு அது காயம். ஆமாம், தண்ணி தண்ணி எண்ணெயை கொடுத்துருவோம் அந்த முறுக்கு சீடை. ஆமாம், அப்புறம் எண்ணெயாக இருக்கும் இல்லையா? சரி, ஓகே, பார்க்கலாம். பிள்ளையார் ஒன்று முடிச்சிருக்கணும். ஆமாம், பிள்ளையார் பண்ணணும்.
சூப்பரா எடுத்து பாட்டி மாவு ஆமா பாட்டி இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் இது மாதிரி தண்ணி ஜாஸ்தியா வேண்டாம் இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் அது சீடை வந்து பழவழன்னு விட்டுவிடாது கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருந்தா தான் எண்ணெய் அதுக்குள்ள போகும் பிடிக்க போற இல்ல நான் பிள்ளையர் எங்க கேக்கணும் இப்படி சொல்லலாம் ஏறப்பா நல்லபடியா வரணும் பகவத் விநாயக சுவாமி சொல்லுவியே கும்பகோணத்துல பகவத் விநாயகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஷ்ட தெய்வம் அது ஃப்ரெண்டு என்ன சொல்ல வர இப்ப வந்து வெண்ணெய் போட்டு பேசிருக்கோம் எண்ணெயும் சுக்கும் ஊத்தினாக்க நல்ல காயணம் எண்ணெய் காஞ்சு ஊத்தினாக்க கொஞ்சம் இது வந்து நார்மல் நான் படுறது இதுக்கு மேல யாரும் பண்ண மாட்டா அப்ப சௌகரியம் இதுக்கு மேல பெருசா பண்ணா வெள்ள சீடை மாதிரி ஆயிடும் அது வெள்ள சீடையே ஆயிடும் தேங்காய் நேரம் நல்ல வாசனை கம்ம கம்ம தேங்காய் போடுறது தான் வாசனை அந்த காலத்துல தேங்காய் தான் பண்ணுவா இந்த காலத்துல நம்ம தேங்காய் நேரம் பண்றோம் ஆமா போடும்போது கரகரப்பா இருக்கும் மேல சவுந்திருக்கும் உள்ள அப்படியே மாவா இருக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க நுணுக்கங்கள் அடுப்பை வந்து தீய குறைச்சிட்டேன் சூப்பரா இருக்கு பாட்டி வெடிக்கவே இல்லை பாரு கழகிட்டா போறோம் என்னப்பா போட்டுட்டோம் இல்லையா ஒரு நிமிஷம் கழிச்சு கழகி விட்டோம்னாக்க மேற்கும் நல்லா வேகும் சரிங்க பாட்டி கொஞ்சம் உப்பு பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் ஸ்வீட் பண்ணாலும் சரி உப்பு பிரச்சனை பண்ணாலும் சரி ரொம்ப நம்ம அவசரப்படப்படாது கொஞ்சம் வேகட்டாம இந்த படம் பாப்போம் என்னத பாக்கணும் சீடே பாருங்க இது வந்து இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கி இருக்குதுல ஆமாப்பா சலசலப்பு அடங்கி முத்து கொதி வந்துருது பாருங்க இது முத்து தா கொதிக்கிறதா முத்துக்கள் திகழ்கிறது வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சரி சின்னது பேசஸ் குறைச்சு விட்டு இது எடுத்து போறேன் பாப்பு இது எடுத்து போட்டேன்னா சத்தம் போட்டோம்னா கலகலன்னு இது அத்த கேக்குதா கலகலன்னு இருக்கு சட்டல போட்டு வந்துரும் அந்த கேள்வியும் கேள்வியும் பதிலும் இந்த செஷன்ல இப்ப எனக்கு சின்ன டவுட் இந்த கடையில எல்லாம் மட்டும் எப்படி விளையாடுன்னு மைதா மாவு போடுவோம் மைதா மாவா மைதா மாவு தான் போடுவோம்
மைதா மாவுல ஊட்டி போச்சுவானா அரிசிமா கலந்து போனா மைதா மாவுல ஏதோ ஏதோ தம் ரேஷியோ கலந்து போய் எதுன்னு தெரியல எனக்கு. பட் மைதா மாவுல போட்டதா அந்த வெறுப்பா இருக்கும். இதுவே உங்களுக்கு வெள்ளையா வந்தாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் செவந்தாதான் அந்த சீடை வாசனையா இருக்கும். ஓகே, வெள்ளையோட செவப்பா இருந்தாதான் கொஞ்சம் செவப்பூன்னு இல்லை பொன்னிறம் பொன்னிறம் நல்லா இருக்கு. இந்த பேட்ச் எல்லாம் விட இங்க இருக்கு பாரு, இந்த 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 கலருக்கு எடுத்துனா நல்லா இருக்கும் அதானே. சரி ரைட், ஓகே, அதெல்லாம் நல்லா புரிஞ்சப்பறம் பார்க்கலாம். சரி, இது அரிசியடை பண்ணிட்டேன். கடைசி இடை கடைசி இடை இதை எடுத்து இதில் போகணும். இது செவந்திருக்கே பாடி அப்படின்னா என்ன? கொஞ்சம் நான் செவக்க விட்டு சுவக்க மாட்டேன், எங்களுக்கு செவக்க விட்டு எடுக்கிறேன். எனக்கு செவக்க விட்டு எடுத்தாலும் கரகர கரகரன்னு இருக்கும், வாசனையா இருக்கும். வெள்ளையும் கரகரம் எடுக்கிறதுக்கு வாயில போட்டு சுவாமி எனக்கு இந்த காமிக்கிறேன். வெள்ளையாவும் இருக்கலாம், வெள்ளையா எடுத்தாக்க அத்தனை வாசனை இருக்காது. ஓகே, அதே முறுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணு இறமா தான் இருக்கணும். உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனல் விக்னேஷ் கிச்சன் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக எஃபோர்ட்ஸ் எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணால் நிறைய லைக்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய லைக்ஸ் இருந்தால் நிறைய ரெசிபிஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஃபியூச்சரில் பாட்டியோட. இது வரைக்கும் உங்ககிட்ட விடைய பெறுவது நான் மற்றும் பாட்டி. நன்றி, வணக்கம்.